ஹலோ காய்ஸ் திஸ் இஸ் அன்பு சீலன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஷேர் வாங்குறது எப்படி அந்த வாங்குகிற ஷேரை நம்ம எங்கேருந்து பார்க்கணும் இந்த விஷயம்லாம் ஷேர் பண்ண போகிறேன் எனக்கு நிறைய பேர் கால் பண்ணுறீங்க பேசிக் சொல்லிக் கொடுங்க சார் எனக்கு ஒரு ஷேரே வாங்க தெரில சார் அது எப்படி வாங்குறது எந்த இடத்துலேருந்து வாங்கணும் எங்கே பார்க்கணும் இதெல்லாம் என்கிட்ட கேட்குறீங்க அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டான அனைத்து தகவலுமே இந்த ஒரு சேனல்லேயும் உங்களுக்கு ஃபுல்லாக கிடைக்கும் அதனால் ஃபஸ்ட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ என்ன அப்படின்னா நான் ஷேர் வாங்கணும் சார் எனக்கு அப்போ என்ன சார் தேவை அப்படின்னா எப்படி நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க உன் மணி ட்ரான்ஸ்ஃபர் அதை ஆக்சிஸ் பேங்க்லேருந்து உங்களுடைய எஸ்பிஐக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் எஸ்பிஐலேருந்து ஹெச்டிஎஃப்சி ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அதே மாதிரி தான் இங்கே டிமேட் அப்படின்னு சொல்லுவாங்க டிமேட் அக்கௌண்ட்டு தேவை அதாவது ஒரு ஷேர் வாங்குறதுக்கோ விற்கிறதுக்கோ இந்தியாவை பொறுத்த மட்டும் நம்பர் ஒன் ப்ரோக்கர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ இந்த டிமேட் அக்கௌண்ட் வச்சுருக்கவங்க பேர் வந்து புரோக்கர்ஸ் ஏன்னா ஷேரையும் உங்களையும் கனெக்ட் பண்ணி ஆர்டர் கொடுத்த உடனே ஷேரை வாங்கி கொடுக்குறாங்க புரோக்கர் இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணுவாங்க சரிங்களா இதுதான் டிமெட் அக்கௌண்ட் எனக்கு டிமெட் அக்கௌண்ட் வேணும் அப்படின்னா நீங்க ஆன்லைன்லேயே ஓபன் பண்ணிக்கலாம் இங்க வந்து எஸ்பிஐ செக்யூரிட்டிஸ் இருக்கு சரிங்களா கோடக் செக்யூரிட்டி நீங்க நிறைய இடம் இருக்கு நீங்க எங்க வேணாலும் போய் ஓபன் பண்ணிக்கோங்க ஜிரோதா நான் யூஸ் பண்ற இந்த அக்கௌண்ட் வந்து ஜீரோதா இது வந்து நீங்க நீங்கள் நீங்க அக்கௌண்ட்டை வந்து ஓபன் பண்ணிக்கலாம் சரிங்களா இதுதான் நீங்கள் ஷேர் வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் உங்களுக்கு இடையில இருக்க புரோக்கரோட பேர் வந்து ஜீரோ தா என்னோட எனக்கு வந்து ஜீரோ தா தான் வாங்கி கொடுக்குறாங்க சரிங்களா இதெல்லாம் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நடக்கும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் அதனால் சார் நான் வந்து ஒரு ஒருத்தர் வந்து ஷேரை வாங்க போகிறோம் சார் அவர் யார் கொடுப்பார் எங்கே விற்பாங்க அப்படியெல்லாம் ஆகாதீங்க நீங்கள் போட்ட உடனே வித்தின் ஒரு செகண்ட் ரெண்டு ஒரு செகண்டில் உங்களுக்கு வாங்கி ஷேரை உங்களுக்கு கொடுத்துரும் சரிங்களா இப்போ நான் ஷேரை பார்க்கணும் அப்படின்னா என்எஸ்சிங்கிற வெப்சைட்டுக்கு நீங்கள் போகணும் சரிங்களா ஏன் சார் என்எஸ்சி அப்படின்னு கேட்குறீங்கன்னா இந்தியாவில் ரெண்டு எக்ஸ்சேஞ்ச் இருக்கு சரிங்களா ஒன்று வந்து பிஎஸ்சி பாம்பே ஸ்டாக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க பங்குச்சந்தை நிலவரம் என்ன அப்படின்னு சொல்லி இந்த நியூஸ்ல போடுவாங்க இது ஆயிரத்தி எண்ணூறு அப்போமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு என் தாத்தா காலத்துலேயும் இருக்கு எங்க அப்பா காலத்துலேயும் இருக்கு என் காலத்துல இருக்குது ஸோ ஷேர் மார்க்கெட் ஒரு அறி அழியாத ஒன்று அது எப்போதுமே இருக்கும் சரிங்களா கம்பெனியை டெவலப் பண்றதுக்கு நிறைய விஷயத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தேவை ஸோ இந்த ஷேர் மார்க்கெட்டுங்கிற ஒன்று வந்து அழியாது சரிங்களா பிஎஸ்சி இருக்கு அந்த பிஎஸ்சிக்கு காம்படிட்டராக வந்தது தான் என்எஸ்சி சரிங்களா என்எஸ்சியில் ஏன் சார் எல்லோரும் வந்து நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாரும் வந்து ஷேரை வந்து என்எஸ்சியில் தான் வாங்குவாங்க அதாவது இன்ட்ராடே அப்படி சொல்லுவாங்க இன்ட்ராடே அப்படின்னா டெய்லி வாங்குறது டெய்லி விற்கிறது இது வந்து என்எஸ்சியில் தான் நடக்கும் சரிங்களா பிஎஸ்சிலேயும் பண்ணுவாங்க ஆனால் பிஎஸ்சியில் வந்து என்ன சொல்ல நிறைய பேர் போக மாட்டாங்க ஏன்னா என்எஸ்சியில் வந்து வெறும் ஆயிரத்தி எழுநூறு கம்பெனி தான் இருக்குது இங்கே சேர்கிறதுக்கு அதாவது கம்பெனிக்கு வந்து நிறையா ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது அதனால் அவ்வளோ சீக்கிரத்தில் ஒரு கம்பெனி வந்து என்எஸ்சியில் வந்து ரிஜிஸ்டர் ஆக முடியாது சரிங்களா பெரிய பெரிய இன்வெஸ்டர் எல்லாருமே என்எஸ்சி தான் வருவாங்க ஸோ தான் ட்ரேட் நிறைய பேர் எடுப்பாங்க அதாவது இன்ட்ராடே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எங்கே வேணாலும் பண்ணிக்கலாம் நீங்கள் என்எஸ்சிக்கும் போங்க பிஎஸ்சிக்கு போங்க அந்த பிரச்சனை இங்கே கிடையாது சரி இப்போ என்எஸ்சிக்கு வந்துட்டீங்க சரிங்களா இது ஹோம் பேஜ் நமக்கு நான் ரொம்ப சிம்பிளாக பிகினர்ஸ்க்காக தான் சொல்ல போகிறோம் ரொம்ப சிம்பிளான விஷயம் தான் சரிங்களா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நெஃப்டி ஃபிஃப்டி சொல்லுவாங்க அந்த ஆயிரத்தி எழுநூறில் மொத ஐம்பது கம்பெனியை செலக்ட் பண்ணுவாங்க அந்த ஐம்பது கம்பெனி நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா டாப்பில் இருக்க மோதல் அஞ்சு கம்பெனி லாஸ்ட்டில் இருக்க மொதல் அஞ்சு கம்பெனியை உங்களுக்கு காட்டிடும் சரிங்களா நெக்ஸ்ட் ஃபிஃப்டி அதாவது மொதல் ஐம்பது கம்பெனிக்கு அடுத்து நெக்ஸ்ட்டு ஒரு ஐம்பது கம்பெனி எடுப்பாங்க அதில் மொதல் அஞ்சு கம்பெனிங்க காட்டும் அடுத்த அஞ்சு கம்பெனி காட்டும் சரிங்களா இங்கே நிறைய இதாக இந்த இடத்த மாடிஃபை பண்ணுவாங்க அதாவது பேங்க் நிஃப்டி இதை ஆப்ஷன் ட்ரேடிங் எடுப்பாங்க ஃபியூச்சர்ஸுக்கு எடுப்பாங்க சரிங்களா இப்போ நான் இந்த இடத்த சேஞ்ச் பண்ணும் சார் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஒன்றுமே இல்லை இந்த டேரெக்டாக வந்துட்டேன் ஒன்றுமே இல்லை இங்கே இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் எனக்கு இந்த ஆப்ஷன்லாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ரிமூவ் பண்ணிவிட்டு எனக்கு எந்தெந்த ஆப்ஷன் வேணுமோ நீங்கள் அந்தந்த ஆப்ஷனை இதில் ஆட் பண்ணிவிட்டு நெஃப்டி ஃபிஃப்டி நெக்ஸ்ட் ஃபிஃப்டியில் தான் ட்ரேட் எடுக்க போகிறேன் அப்படின்னா அந்த இதை மட்டும் வச்சுட்டு கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல அதாவது ஒரு ஒரு ஸ்க்ரோல் ஆகிட்டு உங்களுக்கு வந்துடும் இந்த மீடியா நெஃப்டி மெட்டல் நெஃப்டி ஃபார்மானு நம்ம க்ரியேட் பண்ணது இங்கே வந்துடும் சரிங்களா நீங்கள் டக்கு டக்குன்னு இதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் ஒரு ஷேரை பார்க்குறது இப்படி தான் இப்போ இந்த ஐம்பது கம்பெனி நான் சொன்னல இந்த மொதல் ஐம்பது கம்பெனியில் ஏன் மொதல் ஐம்பது கம்பெனிலையும் அதுக்கு அடுத்து ஏன் நெக்ஸ்ட் இருக்க ஐம்பது கம்பெனியும் ட்ரேட் எடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன் இந்தியாவில் இருக்க எல்லாருமே அதாவது நம்ம தமிழ் சரிங்களா அதனால் நான் என்ன சொல்ல நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க நம்ம ஒரு சைடு இருக்கும் கேரளாக்காரங்க ஆந்திராக்காரங்க மும்பை எல்லோரும் வித்தியாசம் வித்தியாசமாக இருக்கிறாங்க சரிங்களா ஆனால் எல்லாருமே இந்த என்எஸ்சி வெப்சைட்ல மொதல் பாக்குறது இந்த மொதல் அதனால தான் உங்களுக்கு ஒரு குறையும் இருக்காது ஷேர் வாங்குறதுலையும் விற்கிறதுலையும் ஒரு நிமிஷத்துல நடந்துரும் இந்தியாவில் இருக்க எல்லாருமே டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்காங்க டிமெட் அக்கௌண்ட் நம்மளுடைய வந்து டிமெட் அக்கௌண்ட் வச்சிருக்காங்க இந்த நூறு கம்பெனில அவங்க நிறைய பேர் வருவாங்க அதனால நீங்கள் பை பற்றி பத்தி கவலையப்பட வேண்டாம் நீங்க பை பண்ணாலும் ஆர்டர் கிடைச்சிரும் செல் பண்ணாலும் உங்களுக்கு வாங்குறதுக்கு ஆள் இருப்பாங்க உங்களுக்கு பிரச்சனையே இருக்கா சரிங்களா இப்போ நான் அந்த ஐம்பது கம்பெனியை பார்க்கணும் சார் அப்படின்னா இந்த ஐம்பது கம்பெனியை நான் பார்க்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சிங்க அப்படின்னா வியூ ஆளுன்னு இருக்கும் எல்லாத்துலயுமே இருக்கும் அண்ட் அந்த நெக்ஸ்ட் கம்பெனியில் கொடுத்தா இதுல வியூ ஆளுன்னு இருக்கும் இது வந்து ஷார்ட் கட்டை நான் மெயினில் எப்படி போறதுன்னு நான் உங்களுக்கு திரும்பி நான் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ இது ஷார்ட் கட் இதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டேரெக்டாக அந்த ஐம்பது கம்பெனி காட்டிடும் மொதல் லாஸ்ட்ல இருக்கேன் அஞ்சு கம்பெனியும் கீழ இருக்கும் அதுக்கடுத்து டாப்ல இருக்க கம்பெனிஸையும் உங்களுக்கு இதுல காட்டிடும் சரிங்களா இப்போ இது வந்து அதாவது ஷார்ட் டேரக்டா போனோம் அப்படின்னா மார்க்கெட்டை கிளிக் பண்ணுங்க சரிங்களா இன்டிசஸ் அப்படின் இருக்கும் இதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணுங்க அப்படின்னா நெஃப்டி பிப்டி மொத ஐம்பது கம்பெனி நெக்ஸ்ட் ஃபிஃப்டி கம்பெனி நெஃப்டி ஹண்ட்ரட் நெஃப்டி டூ ஹண்ட்ரட் சரிங்களா இதெல்லாம் ஒன் பை ஒன் இருக்கும் நீங்கள் எங்கே ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா ஏன்னா மோஸ்ட்லி இந்த ரெண்டுலேயுமே நீ இந்த ரெண்டில் ஈக்குட்டி பண்ணுங்கள் ஈக்குட்டி ட்ரேட் எடுக்கிறவங்க இந்த ரெண்டு ஷேர்லேயும் பண்ணுங்கள் ஏன் அப்படின்னா உங்களுக்கு விற்கிறதுலையும் வாங்குறதுலையும் எந்த பிரச்சனையும் இருக்காது நீங்கள் ஒரு ஐம்பதாயிரம் ஷேர் வாங்குறீங்கன்னா வெறும் ஒரு ஒரு செகண்டில் நடந்துரும் விற்கணும் ஐம்பதாயிரம் ஷேரை நினைக்கிறீங்கன்னா வித்தின் ஒரு செகண்டில் நடந்துடும் சரிங்களா உங்களுக்கு அந்த ஃப்ளோ வந்து நல்லாயிருக்கும் அதனால முதல் இந்த நூறு கம்பெனியில் ட்ரேடுக்காக நீங்கள் யோசிங்க சரிங்களா ரொம்ப சிம்பிள் காய்ஸ் இப்போது நான் இதில் ஒரு ஷேரை செலக்ட் பண்ணுறேன் சரிங்களா நெஃப்டி ஃபிஃப்டியில் ஒரு இதை செலக்ட் பண்ணுறேன் இப்போ வந்து இந்தியாவில் இருக்க எல்லாருமே பாக்குறாங்க ஓகேங்களா இது வந்து இந்த சார்ட்ல இருக்கு இந்தியாவில் இருக்க எல்லாமே அப்போது டாட்டா ஸ்டீல் மொதல் இடத்துல இருக்கா இப்போ நான் அந்த டாட்டா ஸ்டீலோட ஷேர் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் ஒன்றுமே இல்லை உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட்டுக்கு வந்துடுங்க ஓகேங்களா இங்கே நீங்கள் டைப் பண்ணி டாட்டா ஸ்டீல் எதில் வாங்க போகிறீங்க பிஎஸ்சிலையா இங்கே பிஎஸ்சின்னு இருக்கா இங்கே என்எஸ்சின்னு இருக்கா நான் சொல்லியிருக்கேன் தான் ஃப்ளோ அதிகமாக இருக்கும் என்எஸ்சி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்துடும் டாட்டா ஸ்டீல் ஒன்றுமே இல்லை இந்த இடத்துக்கு வந்துட்டிங்களா இங்கே வந்துட்டு இங்கே இது பை பி வந்து பை எஸ் வந்து செல் அர்த்தம் பை பை கொடுத்துட்டீங்க எனக்கு எவ்வளோ ஷேர் வேணும்னு நீங்கள் டைப் பண்ணுங்கள் குவான்டிட்டி எனக்கு வந்து ஒரு ஐம்பதாயிரம் ஷேர் வேணும் சரிங்களா ஐம்பதாயிரம் போட்டாச்சு இது வந்து ஷேரோட வேல்யூ சரிங்களா இது வந்து ஷேரோட வேல்யூ இங்கே ஆயிரத்தி நூற்றி அறுபத்தஞ்சு புள்ளி இருபத்தஞ்சி காசு இருக்கா இது வந்து மார்க்கெட் கிளிக் பண்ணிங்கன்னா மார்க்கெட் இங்கே இருங்க லிமிட் போட்டிங்கன்னா நீங்கள் இந்த ப்ரைஸுக்கு வந்தால் தான் ஷேரை நான் வாங்குவேன் இல்லை அறுபத்தஞ்சு இல்லை அறுபத்தாறு வரணும் இங்கே ஆயிரத்தி நூற்றி அறுபத்தாறு வரணும் அப்படின்னா லிமிட்டில் வச்சுட்டு பை கொடுத்தீங்கன்னா அந்த புள்ளியை தொடும்போது போது உங்களுக்கு ஆகும் மார்க்கெட் அப்படின்னு வச்சு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ப்ரைஸ் அதாவது மார்க்கெட்டில் ஓடிட்டுருக்க ப்ரைஸ்லேயே பை கொடுத்தீங்கன்னா இந்த ஐம்பதாயிரம் ஷேரையும் ஒரே நிமிஷத்தில் உங்களுக்கு வாங்கி கொடுத்துரும் சரிங்களா ஷேர் வாங்கின பின்னாடி விற்கிறதும் அதே தான் இந்த இடத்துக்கு வாங்க செல்லுன்னு கொடுங்க எவ்வளோ ஷேர் நீங்கள் வச்சிருக்கீங்க ஐம்பதாயிரம் ஷேர் வாங்கிட்டீங்க ஸோ ஐம்பதாயிரம் ஷேர் நான் விற்க போகிறேன் மார்க்கெட் ப்ரைஸ் இல்லை சரிங்களா இங்கே லிமிட் போட்டிருங்க இப்போ நான் வந்து ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி ஆறு ரூபாய்க்கு வாங்கினேன் அப்போ நான் ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி ஒம்போதுக்கு சரிங்களா அறுபத்தொரு மூணு ரூபா ப்ராஃபிட் வச்சுட்டு செல் கொடுத்தேங்க நான் இந்த அமௌண்ட் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த அமௌண்ட் வந்து செல் ஆயிடும் சரிங்களா நீங்கள் ஷேர் அதாவது என்எஸ்சி தான் உங்களுக்கு தெரியும் முழுக்க முழுக்க இந்த என்எஸ்சி வெப்சைட்ல தான் உங்களுக்கு எல்லா தகவலுமே தெரியும் சரிங்களா அதாவது ஒரு ஒரு செக்டாரல் இண்டிசஸ் இருக்கா இது வந்து ஒவ்வொரு இண்டஸ்ட்ரி அதாவது பேங்க் இருக்கு இதுக்குள்ள ஒரு பத்து கம்பெனி இருக்கும் சரிங்களா எப்படி ஐம்பது கம்பெனி இருக்கோ இந்த நெஃப்டி ஃபிஃப்டி நெக்ஸ்டி ஃபிஃப்டிக்குள்ளே ஐம்பது கம்பெனி இருக்கோ அதே மாதிரி இதுக்குள்ளே எல்லாமே ஒரு பத்து பத்து கம்பெனி இருக்கும் இந்த பர்சன்டேஜ் வைஸ் இதில் பர்சன்டேஜ் காட்டும் பாருங்கள் பிஎஃப்சி பேங்க் டூ பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் பர்சன்டேஜில் இருக்குது சரிங்களா அப்போ இதுக்குள்ளே போங்க இதுக்குள்ளே போயிட்டு உங்களோட ஷேர் நல்லா இதில் இருக்க டாப் ஷேரை செலக்ட் பண்ணுங்க இல்ல நெஃப்டி மீடியா மீடியாக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா மீடியாவோட பேஜ் ஓப்பன் ஆகும் சரிங்களா அதில் டிஷ் டிவி டாப்பில் இருக்குது அந்த ஷேர் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும் போது ரூபா பத்து காசு இதில் போங்க டிஷ் டிவின்னு டைப் பண்ணுங்கள் டிஷ் டிவி வந்துருச்சு நான் வந்து என்எஸ்சியில் வாங்க போகிறேன் ஓகே என்எஸ்சியில் என்ன வந்துச்சு டிஷ் டிவி பை கொடுக்க போகிறேன் பதினாலுருவா பதினஞ்சு காசில் ட்ராவல் நான் எவ்வளோக்கு வந்தால் வாங்குவேன் அப்படின்னு சிம்பிளாக க்ளிக் பண்ணுங்கள் எவ்வளோ ஷேர் வேணுங்க டைப் பண்ணுங்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கும் சரிங்களா நீங்கள் ஒன்று ஒன்னே நினச்சிடுவீங்க எல்லோரும் என்கிட்ட கேட்குறீங்க சார் யார் சார் நான் விற்கிறதுக்கு ரெடி சார் வாங்குறதுக்கு ஆள் இருக்குமா சார் கட்டாயமாக இருக்கும் சரிங்களா ரொம்ப அதனால தான் இந்தியாவே பார்க்கு அதனால தான் நம்ம முதல் நூறு கம்பெனியில் ட்ரேட் எடுக்கணும் நீங்கள் ஆயிரத்தி எழுநூறாவது கம்பெனி லாஸ்ட்டில் இருக்க கம்பெனி அதாவது என்எஸ்சியில் ரிஜிஸ்டர் ஆகிருக்கதே வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி எழுநூறு கம்பெனி அந்த எழுநூறாவது கம்பெனியில் ட்ரேட் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் வாங்கிடுவீங்க விற்கும் போது விற்கிறதுக்கு நீங்கள் விக்க ரெடியான வாங்குறதுக்கு ஆள் இருக்காது அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கும் இதுக்கு ஃபைனெல்லாம் போடுவாங்க ஸோ நல்லா கிளியராக புரிஞ்சுக்கோங்க இங்கே ட்ரேட் பண்ணுறதா இருந்தால் ஷேர் வாங்குறதா இருந்தால் மொதல் ஐம்பது கம்பெனி இல்லைனா அதுக்கு அடுத்த ஐம்பது கம்பெனியில் நீங்கள் வாங்குறது உங்களுக்கு ரொம்ப நல்லது சரிங்களா நீங்கள் வாங்கி டெய்லி இன்ட்ரா டே இன்ட்ராடே அப்படிங்கிறது வந்துட்டு இந்த சைடில் இருந்து இந்த என்னுடைய டிமெட் அக்கௌண்டில் இருக்கும் சரிங்களா நான் இன்ட்ராடே அப்படின்னா இந்த டேவை கிளிக் பண்ணேன்னா இந்த ஷேரை நான் அன்னைக்கே வாங்கி அன்னைக்கே விற்கிறது லாங் டேம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் அந்த ஷேரை வந்து அஞ்சு வருஷம் இல்லை ரெண்டு வருஷம் நான் ஒரு வருஷம் நான் ஹோல்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா லாங் டேர்மில் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன ப்ரைஸில் வருதோ லிமிட்டில் வச்சுட்டு என்ன எவ்வளோ குவான்டிட்டி அதாவது எவ்வளோ ஷேர் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அது என்ட்ரு பண்ணிட்டு பை கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஷேர் இமீடியேட்டாக வாங்கி உங்களுடைய ஹோல்டிங்ஸில் வந்துடும் நீங்கள் அதை எப்போது வேணாலும் விற்றுக்கலாம் நல்ல ரேட்டுக்கு வரும்போது நீங்கள் விற்றுட்டிங்கன்னா உங்களுக்கு லாபம் சரிங்களா இவ்வளோ தான் கைஸ் ரொம்ப சிம்பிள் இந்த சேனலை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ் ஓகே தேங்க்யூ ஸோ மச் பாபாய் டாட்டா டாடா சியூ